ஹாய் விவஸ், ஒரு எலக்ட்ரிக்கல் பைப்பை எப்படி வாலில் கன்சீல் பண்ணுறது, வாலில் கன்சீல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாலில் பைப் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாலில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண இடத்துல ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லைனில் அப்படியே ரன் பண்ணிட்டு வரணும் மிஷினை. இதில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் பிளேடு வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக்கலுக்கு மேக்ஸிமம் 4 இன்ச் பிளேடே போதும் தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒருத்தவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா மிஷின் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டால் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒருத்தவங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து லைட்டாக க்ராஸாக கொண்டு வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மிஷினோட டேரக்ஷன்லேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டேரக்ஷனில் கொண்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. அந்த மிஷினோட டேரக்ஷனில் அப்படியே மிஷினை ரன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அந்த லைன் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து ரன் பண்ணணும். நான் வந்து வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஸ்லோவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூபோட செட்டிங்ஸில் போய் ப்ளேபேக் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக பார்க்கலாம். இந்த மிஷினோட அன்பாக்சிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் மிஷின் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டஸ்ட் வரும். நான் வந்து சேஃப்டி கார்டு வந்து போட்டிருந்தனால எனக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட் வந்து அவ்வளோக்கா வரல. மிஷின் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா பிளேடு வந்து உள்ளே ஃபுல்லாக போகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட மாட்டாங்க. ஆனால் அது போடாட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக மூஞ்சிலே போடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சேஃப்டி கார்டு போட்டு தான் பண்ணுறது. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணபடியே பார்த்தீங்கன்னா மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்து காடி எடுக்கணும். நான் காடி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உளி சுற்றி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரேக்கர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா உளி சுற்றியே யூஸ் பண்ணியிருக்கேன். பிரேக்கர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் உளி சுற்றியை வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். அப்புறம் நீங்கள் அடிக்கடிக்க அது பார்த்தீங்கன்னா தனி பீஸ் பீஸாக வந்துடும். சிமெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருந்திருக்கும். சிமெண்ட்லாம் போட்டக்கப்புறம் எடுக்கிறது தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா ஒரு வாட்டி நம்ம மிஷின் ரன் பண்ணாலே போதும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 2 டைம் மிஷின் வந்து ரன் பண்ணணும். அப்போ தான் பைப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்டத்தில் இருக்கும். பைப் வந்து மட்டத்தில் இல்லாட்டி பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா அசிங்கமாக தெரியும். நான் வந்து கடைசியில் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே மிஷின் வந்து 2 டைம் வந்து ரன் பண்ணணும். அப்போ தான் பைப் வந்து ஃபுல்லாக உள்ளே போகும். நீங்கள் காடி எடுக்க பார்த்தீங்கன்னா பைப் வந்து வச்சு பாருங்கள் மட்டத்தில் இருக்கா இல்லையான்னு. மிஷின் ரன் பண்ணக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பைப் வந்து வச்சு காமிக்கிறேன். பைப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த செவுத்து மட்டத்தில் இருக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம வந்து உளி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்துடலாம். பிரேக்கர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வெல முடிஞ்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமாக வச்சு காமிக்கிறேன், மட்டத்தில் இருக்குது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பைப்பை எத்தனை பைப் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாலில் கன்சீல் பண்ணுவாங்க. சுவிட்ச் பாக்ஸும் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கன்சீல் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.